சர்வர் பிரச்சனை, தொடர் விடுமுறையால் சான்றிதழ்கள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். இத்தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? நடப்பாண்டு சம்பா பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் பல்வேறு இசேவை மையங்களில் விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக தொடர் விடுமுறை மற்றும் சர்வர் பிரச்சனையால் இந்த பிரச்சனைகள் இருந்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தஞ்சை மாவட்டத்திற்காக 2 பொது நிறுவனங்கள் நியமிக்கப்பட்டு ஏக்கருக்கு 542 ரூபாய் வீதம் விவசாயிகள் இருந்து வாங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றே கடைசி நாள் என்பதால் பல்வேறு இசேவை மையங்களில் விவசாயிகள் இருந்து ஆவணங்கள் வாங்கவில்லை என குற்றச்சாட்டு விழுந்தது. இப்போ பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள், என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? அதாவது இப்ப ஒவ்வொரு சென்டருக்கும் போனோம்னா சர்வர் ப்ராப்ளமா இருக்கு, அதனால வாங்க முடியாது. வாங்கினதே ஏற்கனவே எங்களால பண்ண முடியல, நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு, அதனால வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப தொடர் விடுமுறையா இருந்ததுனால நாங்க விஓ ஓட்ட வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்ப நேத்து முந்தா நாள் தான் வாங்குற மாதிரி தொடர் விடுமுறையால வாங்கிட்டு வந்து இங்க பார்த்தா வாங்க முடியாது, நம்பி சொல்ல முடியாது, அதனால நீங்க வேற சென்டர் போங்கிறாங்க. நாங்களும் காலையில இருந்து ஒரு 5 சென்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டோம், எல்லா இடத்துலயும் இதே மாதிரியான பதிலை தான் சொல்றாங்க, நம்பிக்கையா சொல்லல. அதனால எங்களுக்கு இன்னொரு 1 வார காலம் இல்லாட்டி ஒரு 10 நாள் காலக்கெடு நீடிச்சாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு 50% கூட இது வரைக்கும் பண்ணல. ஏன்னா எல்லாம் இந்த விஓ பிரச்சனை தான், லீவு நாளா போனதுனால யாருமே வந்து சர்டிபிகேட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு 1 வார காலம் நீடிச்சா விவசாயிகள் எல்லாரும் பயனடையறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஐயா, இப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு செஞ்சிட்டீங்களா, என்ன சொல்றாங்க கேட்டா? பயிர் காப்பீடு கொடுத்துருக்கேன் சார், இந்த நாள் கொண்டு வந்து கொடுத்தேன். அவங்க வந்து போட்டு இருக்கேன், போட்டது பிறகுதான் கொடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கோம், அவங்க லிஸ்ட் போய் சிப்பா போட்டு இருக்கோம். இதுல வந்து என்ன சர்வர் வேற கொஞ்சம் டிலே ஆகுது, ஈவன் ரசீது போட்டதுக்கு ரசீது எடுக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆகுது. இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்ப வேற ஒண்ணும் இல்லை, இப்ப வந்து காப்பீடு பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இசேவை மைய ஊழியர்களை கேட்கும் போது கடந்த 2 நாட்களாக வாங்கின ஆவணங்களே இன்னும் பெண்டிங்ல இருப்பதால் புதிதாக வரும் விவசாயிகள் வந்து எந்த ஆவணம் வாங்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேடம், இப்ப எத்தனை நாளா நீங்க இந்த ஆவணங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு விவசாயிகள் தான் ஆவணங்கள் வாங்குறீங்களா? நாங்க 2 நாளாவே ஸ்டாப் பண்ணிட்டோம் சார், எங்களால வாங்குற எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. அடிக்கடி சர்வ ப்ராப்ளம் ஆயிடுது, டேட்டும் கடைசிங்கிறதுனால சில இடங்கள்ல விவோ வந்து தாமதமா கொடுத்துருக்காங்க. மெயின் ரீசன் அவங்களுக்கு விவோ வந்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வராங்க. நமக்கு கடைசி டேட்டு சர்வ ப்ராப்ளம், அதனால எல்லாரையும் திருப்பி கொடுத்தா 2 நாள் ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்க. ஏன்னா கடைசி டேட்டு மெயின் ரீசன், அடுத்தது நாங்க ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு டவுன் ஆயிடுது, அதனால நாங்க எல்லாரையும் திருப்பி கொடுத்துருக்கோம். எல்லாரும் திருப்ப மனசு இல்லாம வேற வழி இல்லை எங்களுக்கு. அதாவது சர்வர் பிரச்சனை போன்ற காரணங்களால் இசேவை மையத்திலும் ஆவணங்கள் வாங்கவில்லை என இந்த புகார் இருந்துள்ளது. எனவே விவசாயிகள் வைக்கும் ஒரே கோரிக்கை, இன்னும் 10 நாட்களுக்காவது இந்த கால நீட்டிப்பை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலவேல் உன்னாலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதே போன்று திருச்சியிலும் இசேவை மையத்தில் சர்வர் பிரச்சனையால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். இத்தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகோபால். ராஜகோபால், தற்போது திருச்சியிலும் கூட இதே போன்று பிரச்சனை இருக்கிறது, விவசாயிகளினுடைய கோரிக்கை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம் விஜயகோபால். பாலவில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் வாழை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள், நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த பயிர் சாகுபடி என்பது ஏற்கனவே இவர்கள் பல கட்ட பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காவேரி நீர் பிரச்சனை, மேலும் பருவமழை பொய்ப்பு, கூலிக்கு ஆட்கள் கிடைக்காது, குறுவை சாகுபடி பொய்ப்பு என்று பல்வேறு கட்ட பிரச்சனைகளை தாண்டி இவர்கள் பயிர் காப்பீடாக செய்துவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் தொடர் விதிமுறை காரணமாக இவர்களால் உரித்த நேரத்தில் அடங்கல் என்று கூறுவார்கள், அதை அவர்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் பெற முடியவில்லை. கடைசி நேரத்தில் தற்பொழுது அந்த அடங்கலை பெற்று தற்பொழுது இங்கு திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே உள்ள அதவத்தூர் கிராமத்தில் தான் நாம் இருக்கிறோம். இங்குள்ள ஒரு இசேவை மையத்தில் ஏராளமான பேர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த அடங்கலை இவர்கள் இங்கு பதிவு செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் செய்கின்ற பதிவானது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பது தெரியவில்லை. மேலும் சர்வர் பிரச்சனை என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு இசேவை மையத்தில் 100 பேத்துக்கு மேல் வந்து பதிவு பண்ண முடியாது என்பதால் இவர்களுடைய பதிவு என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது தெரியவில்லை. எனவே அதே போல கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலும் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். அந்த அடங்கல் வாங்கின பிறகுதான் இங்கு வந்து அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். எனவே கடைசி நேர பரபரப்பதற்கு தங்களுக்கு ஆளாகாமல் இந்த பயிர் காப்பீட்டுக்கான இறுதி நாள் அதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து நம்மிட பேசுவதற்காக வயலூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம், இந்த பயிர் காப்பீடு வந்து என்ன செய்யணும், இன்று தான் கடைசி நாள் சொல்றாங்க, இது என்ன சரி செய்யலாம்? சென்ற ஆண்டு மேட்டூர்ல தண்ணி வந்துச்சு, அதனால
ஒத்து விவசாயம் பண்ணாங்க, அதனால இன்சூரன்ஸ் காப்பீடு செய்ய தோதா இருந்துச்சு. இப்போ மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது காலதாமதம் அதிகமாக எடுத்துக்குவாங்க விவசாயிகள். எனக்கு இப்போ நிலத்தடி நீர் நம்பி பண்ணும்போது ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் சேர்ந்தாப்புல விவசாயம் பண்ண முடியாது, சிறுக சிறுக தான் பண்ண முடியும். இந்த அரசு அறிவித்தது மிக மிக தாமதமாக தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்குது. அதுலேயும் தீபாவளி வந்துருச்சு. இந்த ஈசி அடக்கல் விஓட்டு அடக்கல் வாங்கி சொசைட்டிலே கட்டலாம், பேங்க்ல கட்டலாம்னா அவங்கள ஏத்துக்கிறது இல்லை. இசேவை மையத்தில் தான் அவங்க அடிச்சுடுறாங்க. இசேவை மையங்களே கிராமத்தில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது, பெரிய லெவலில் இசேவை மையம்லாம் இல்லை. அந்த இசேவை மையத்தில் கட்டும் போது ஒரே நாளில் ஒரு 50 பேர் தான் கட்ட முடியும், அதுக்கு மேலே கட்ட முடியும். எனக்கு சர்வர் ப்ராப்ளம் இருக்குது. விஓவோ அடக்கல் கொடுக்கறது ஒரு 60-70 பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரலையும் இருந்தால் அதை தேடி பிடிச்சி நட்டுருக்குதா, அவங்க நடவு பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற ஆய்வு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 60 பேர்த்து தான் கொடுக்க முடியும், பெரிய லெவலில் கொடுக்க முடியாது. அதனால் இந்த இன்னையோட இந்த 15ஆம் தேதியோட இந்த இது இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கிறது முடிவடையுது. இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 15 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ செய்தால் அந்த விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து.